வெல்கம் டு ஜோதிட ரகசியங்கள் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சில பேருக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும், சில பேருக்கு திருமணம் முடிகிற மாதிரி வரும், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து ஒரு தடைப்பட்டு நிற்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கெல்லாம் விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கான இந்த ஒரு பரிகாரம் இருக்குது. இந்த பரிகாரம் வந்து ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பரிகாரத்தை நல்லா முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் விரைவில் திருமணம் நடக்கும். என்னென்னா, இந்த வழிபாட்டை தொடர்ந்து 7 வாரம் செய்ய வேண்டும். உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்று விரதம் இருந்து ஒரு மலை மேல் உள்ள முருகன் கோயிலுக்கு செல்ல வேண்டும். அதாவது திருத்தணி, பழனி அந்த மாதிரி மலை மேலே இருக்க முருகன் கோவிலுக்கு செல்லணும். அங்கே போயிட்டு முதல் வாரம் மட்டும், 7வது வாரத்தில் ஆரம்பிக்கிற வாரத்திலையும் கடைசி வாரத்தில் மட்டும், அதாவது 7வது வாரத்தில் மட்டும் பால் தேன் விபூதியில் அபிஷேகம் செய்து முருகன் வள்ளி தெய்வானைக்கு 3 மாலை அணிவித்து உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து வரும். உங்களால் முடிந்த அளவு அன்னதானம் செய்ய வேண்டும். அதாவது தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இதில் இந்த அர்ச்சனை இதெல்லாம் செஞ்சால் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கவங்க கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கிறவங்ககிட்டலாம் கொஞ்சம் அன்னதானம், நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பலனாக முடியும். 7 வாரமும் 3 தெய்வங்களுக்கும் மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து விரைவில் திருமணம் நடைபெறும். ஓகேங்களா, இந்த பரிகாரத்தை வந்து ஒரு நம்பிக்கையோடு எடுத்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கெல்லாம் அந்த 7 வாரம்ன்றது ஒரு 2 மாசம்தான், 2 மாசத்தில் வந்துச்சுன்னா அடுத்த ஒரு 3-4 மாசத்துலேயும் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. ஸோ இந்த பரிகாரங்களை நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். இதுபோன்று நிறைய பரிகார விஷயங்கள் இந்த சேனலில் அடிக்கடி போடப்படும். நேயர்கள் அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை, அலர்ட் பட்டனை ஆன் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.